தம்பி எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நான் இப்பதான் பார்த்தோம் விஜயோட தரமான எல்லா சீன்ஸும் புறாலு வெயிட் பண்ணதுக்கு. இதெல்லாம் தெரியும் இப்ப விஜய் எப்படி பண்றா, அவ்வளவு மாசா இருக்குன்னு. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணதுக்கு பக்காவா ஆடியன்ஸ்க்காக கஷ்டப்படுறோம் நாங்க கிடைக்கிறேன். சோ எல்சிவா இல்லையான்னு தீயா வெயிட் பண்றதுக்கு இப்ப என்ன தெரியும்? எல்சிவா தான், கன்ஃபார்ம் எல்சிவா தான். நான் சொல்றேன் எல்சிவா தான் இருக்காரு பாருங்க. எதை வச்சு சொல்ற நீ? அதே அவன் காயின் திரும்ப பாருங்க, நான் படுத்தப்ப காயின் திரும்பினா அது எல்சிவா. திரும்பி எல்சிவன் கட்டா போடுவானுங்க பாருங்க, கன்ஃபார்ம் எல்சிவா தான் போடும். விஜய் தரமா பண்றாரு, டெய்லரே பக்காவா பண்றாரு. படத்துல டியூவல் ரோல் இருக்கிற மாதிரி வருது. அது அதெல்லாம் தரல, டியூவல் ரோலாம் கிடையாது. விஜய் படம் பக்காவா இருக்கும் அவ்வளவுதான். சோ இந்த படத்துல யார வந்து வில்லனா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இவனோட சண்டைக்கு ப்ளடி ஸ்வீட் வந்தீங்களா இல்லையா அண்ணனே? இந்த படத்துல வந்து விஜயோட ஆப்போனண்ட யாரோட ஃபைட் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அது அதிரான் சொல்லி சுத்தி இருந்தாங்க, சஞ்சய் தட்டவரா சொல்லி இருந்தாங்க. பாப்போம், அவரும் பக்கவா இருக்கும், அவருக்கும் விஜய் வந்தாங்கன்னா பக்கவா இருக்கும். எப்படி எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சோ இன்ன ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்து இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை வச்சு வந்து நம்ம தலைவர் ரசிகர் எல்லாமே ஓட்டிடலாம். அதனாலதான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனால தான் ப்ரோ கேன்சலே பண்ணிட்டாங்க ஆடியோ லான்ச். ஆமா, அந்த அளவுக்கு அவ்வளவு வியூஸ் ஆ போயிட போகுது, அவ்வளவு கூட்டம் இருக்கு. விஜய் ஃபேன்ஸ் தானே தெரியும், இப்ப கத்துறதே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. சோ ரோஹினில போய் வந்து பாதி பேர் வெக்ஸ் ஆகி திருப்பி கமலாக்கு வந்திருக்கீங்க. ரோஹினி ஃபுல்லா ப்ரோ மதுரையில மெட்ரோ நிலையம் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஃபுல் கோட்டாங்களாம் என்ன சொல்ல வர்றாங்க. மீசியை வழிகிட்டு ரெடியா இருப்பாரு. இப்பே ரெக்கார்டு ப்ரோ, ஓபன் பண்ண ஓபன் பண்ண இதுலயே வந்து 2.5 மில்லியனுக்கு மேல போயிருக்குது. இதுவே மிகப்பெரிய ரெக்கார்டு, அதுதான் விஷயமே. ரெக்கார்டு எங்க தளபதி ரெக்கார்டு, எங்க தளபதியால மட்டும்தான் உடைக்க முடியும், வேற யாராலையும் உடைக்க முடியாது. இதுதான் மேட்ரு. அது காண்டு பிடிச்சவங்க ப்ரோ, அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்குதான் டைலாக் அதுலயே வருது இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. எல்சியூன்றதுதான் எங்களை பொறுத்தவரையும் இதுல எப்படி சொல்றதுன்னா, இது ஃபேமிலி பேஸாவும் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, ஃபேமிலியும் இருக்கிற மாதிரி, அதே சமயம் ஒரு வில்லனிசமும் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது படம் வந்தாதான் சொல்ல முடியும், அது இல்லாம நம்மளால சொல்ல முடியாது. எங்களை பொறுத்தவரையும் தளபதி மாசன் கிளாஸா இருக்காரு, ஸ்டைலு ஆக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே, இது வந்து படம் வராமல் நம்ம வந்து ஸ்டோரி பேஸ் எப்படி நம்ம சொல்ல முடியாது. ஆனா பா எங்களை பொறுத்தவரையும் ட்ரைலர்ல எங்க தளபதி கிளாஸ்னு மாசா இருக்காரு, அவ்வளவுதான். அது ஃப்ரேம் 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 தரம் தான். மாஸ்டருக்கும் இதுக்கும் கம்பாரிசனே வராது. மாஸ்டர் வேற, இது வேற. ஆமா, இதுல இல்ல, இது வந்து அதுல அவரே சொல்லியிருக்காரு. அது வந்து நான் கொஞ்சம் ஒரு சில சேஞ்சஸ் வந்து நான் அவருக்கோசம் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவரே. ஆனா இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோகேஷ் கனா அவரோட கதைன்றது ட்ரைலர் பார்க்கும் போதே தெரியுது. மாஸ்டரை விட இதுல பெட்டராகவே பண்ணியிருக்காருன்றதான் எங்களோடது. மாஸ்டர் ட்ரைலரை விட இது அதை விட எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குது. அதுதான் எங்களை பொறுத்தவரையும் யாருமே வில்லன்ற இதுவே இல்லை. எங்க தளபதியே வில்ல மாதிரி தான் இருக்காரு, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்காரு. அதுவும் லாஸ்ட்ல அவர் அந்த துப்பாக்கி சுத்துற சீக்வன்ஸ் சான்ஸே இல்ல. அந்த ஒண்ணு போதும், வில்லனுக்கெல்லாம் வில்லன்ற மாதிரியே எங்க தளபதி இருக்காரு. எங்களுக்கு அதுதான் ப்ரோ, அதான் இவர் போட்டிருக்காரு பாத்தீங்களா, ட்விட்டு ரத்னகுமார் போட்டிருக்காரு பாருங்க, அவரே போட்டிருக்காரு. ஒண்ணு இல்லையே, தளபதி குட்டி ஸ்டோரி கேட்க முடியல, இதுல எங்களை தளபதிய குட்டி ஸ்டோரியா கேட்க விட்டாரு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. எப்படி இருந்துச்சு நீங்க பார்த்த வரைக்கும்? நம்ம இது வரைக்கும் பார்க்காத தளபதி இந்த ட்ரைலர்ல வந்து பார்த்து ரொம்ப கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்காரு, ஏஜ்டா தெரியறாரு. ஆனா ஃபுல் மூவி பார்த்ததன்னு தெரியும். இடையில பேட் வேர்ட்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி எல்லாம் வருது. சோ அது வந்து ரொம்ப உண்மையா கேக்கல எனக்கு, ஏன்னா ரொம்ப சத்தமா இருந்தது. ஆமா, சோ பார்த்த வரைக்கும் ட்ரைலர்ல பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன, எப்படி இருக்கு? தளபதியே புதுசு தாங்க, படத்துக்கு அப்படிதானே பாக்குறோம். எல்சியோட கனெக்ட் ஆயிருக்கீங்களா? எனக்கு தெரியல, அப்படி ஒன்றும் தெரியல. விக்ரம் படம் ட்ரெய்லர் அளவுக்காவது இருக்கா ட்ரெய்லர்? எங்களுக்கு தளபதி தாங்க ஸ்பெஷல் எப்பவுமே. அதோடலாம் நாங்கள் யாரோடுமே யாரையும் அவரை கம்பேர் பண்ணவே மாட்டோம். இந்த படத்தில் வந்து டியூவல் ரோல் இருக்கிற மாதிரி வந்து
என்ன பொறுத்த வரைக்கும் தளபதி ஃபேனா அல்டிமேட் தான். இதுக்கு மேல வாட்ச் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சொல்றேன். என்னோட பயங்கரமா காட்டிருக்காரு தளபதி ஒரு வார்த்தை ஒன்னு சொல்லிருக்காரு தெரியுமா, பாத்தீங்களா? அது வந்து எங்க போய் சேரணுமோ அங்க சேரும். அந்த டைலாக் கேட்டீங்களா இல்லையா? பயங்கரமா இருக்கு. அந்த டைலாக் தான் எனக்கு பிடிச்சது. ப்ரோ, யார் யாரெல்லாம் தளபதி இதுவா பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த டைலாக் ஒண்ணு சமர்ப்பணமா வச்சுக்கோங்க. அவங்க அதை கேட்டவொடனே சைலண்டா அமைக்கணும், உட்காரணும், யாரும் பேச கூடாது. இந்த காக்கா கதை சொன்னார் பத்தியா, அவர் ரெடியா இருக்க சொல்லுங்க. பாருங்க, 1,00,000 19 எல்லாருமே எல்லாருமே எப்படி சொல்றது, வேணா விடுங்க, கதற விட்டுறோம், கதற விடுறோம் ப்ரோ. தெரியல, தளபதி வேற ஜானர் மாத்தியது என்னமா மனுஷன் வயசாயிடுச்சுன்னு சொன்னா நம்ப முடியாது தலை. அவருக்கு உடம்பு ஃபிட்னஸ் வந்து எல்லாமே பக்காவா இருக்குது, புதுசா இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஃபிலிமா இருந்தாலே அக்செப்ட் பண்ற மாதிரிதான் இருக்குது தலை. அப்படிதான் தெரியுது, ஆனா அப்படி இருக்க கூடாதான் நினைக்கிறோம். ஹைனாவோட ஃபைட் இருக்குது, புலியில போட்ட மாதிரி இருக்காதுன்னு நம்புறேன் தலை நான். ஆனா தளபதி ஆனா வேற லெவல்ல இருக்கிற ரொம்ப அழகா இருக்கிற தலை. இதுல லோகியை நம்புறோம், வாடா நீ வந்து பேச, வாடா வாடா. மேபி என்னை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ் ஆகும்.
அவர் மீச ராஜேந்திரம் முட்டை ரஞ்சுரா எல்லாம் நம்ம தெரியல, ஆனா மீச எடுப்பார் அவரு கண்டிப்பா. பார்க்க தானே போறீங்க, உண்மையிலே இருக்குது தலை. எல்சியும் எல்சியும் தான் நிறைய பேர் நினச்சின்னு இருக்காங்க, ஸ்டாண்ட் அலோனாக இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு தெரியுது. உண்மையிலே இது டெய்லர் இப்போ வர வரல ஓரமாக வண்டி அணித்திட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு ரோட்லேருந்து நின்றுலாம் கத்தின தலை தளபதி என்றைக்கு பதினாலு நாள் இருக்குது. ஆமாம், அவ்வளோதான். கைதி பேசிஸ் அந்த மாதிரி ஒண்ணு மூவி சொன்னா கைதி விக்ரம் மாநகரம் அந்த இதுல இருக்கும் பார்த்தா இது அதையும் தாண்டி ஒரு வேற ஜானர்லயே இருக்கு, ஒரு மாதிரி ரொம்ப ராவா அந்த மாதிரி தான் இருக்கு. லோக்கியை நம்புகிறோம், நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக. எல்சிஓ ஸ்டாண்டல் ஒன்றும் எதுவாக இருந்தாலும் சரி படம் மாசாக இருக்கும் அவ்வளோதான். இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க பண்ணுற அதே தப்பு லோக்கியம் பண்ண மாட்டாருன்னு நம்புகிறேன். டபுள் கெட்டப்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, மேபி அதுக்கப்புறமா அவங்களுக்கு தான் தெரியும். அதான் அதான் நான் சொல்கிறேனே, இதுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்னே, இப்போ இத்தனை கேரக்டர் வச்சுட்டு இப்போ நார்மலாக அவரால் எடுக்க முடியாது, ஏதாச்சும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக எடுத்தால் மட்டும் தான் முடியும். ட்ரெய்லரை பார்த்து இதுதான் ஸ்டோரின்னு கண்டிப்பாக கெஸ் பண்ண முடியல, அது மட்டும் கிளியராக புரியுது. வேறு ட்ரெய்லர்லையா இல்லை இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏற்றி தான் விடுது. ஏன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சோம், இந்த மாதிரி இல்லைடா இது வேறு அப்படின்னு காமிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஐயோ காலைல அந்த போஸ்டரை பார்த்துட்டு அதான் தலை பயமா இருக்குது, எங்க தலையை துண்டாத்துருவாங்களா த்ரிஷா அப்படின்னு. லோக்கி ப்ரோ பார்த்தா த்ரிஷா பத்திரம் சரிங்களா. ஆயிரம் கோடிங்கிறது கொஞ்சம் டவுட் தான் ப்ரோ, ஏன்னா தளபதி ஃபேன் தான், பட் இருந்தாலும் 1000 கோடிங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் டவுட். அதுக்கு மேபி அதுக்கப்புறமே ரீசன் ஏன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஹிந்தி சைட்ல பெருமா ஹிந்தி சைட்ல வந்து நம்ம எதுவுமே அவ்வளோ நல்ல இன்னும் ப்ரொமோஷன் எதுவுமே நம்ம பண்ணலை சரிங்களா. இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, இன்னும் ஹிந்தி சைட்லேயே வந்து மல்டிப்ளெக்ஸ்லாம் ஸ்க்ரீன்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, 2 வீக்ஸ்லேயே ஓடிடி தளத்தில் வரும், அதனால கொஞ்சம் இஷ்யூஸ் போட்டுருக்கு. மேபி அதனால கொஞ்சம் அடிப்படலாம், மற்றபடி ஜெயிலரோட இதெல்லாம் இந்த மாதிரி தான். குழந்தைய பயரமா இருக்கு ப்ரோ. நான் எவ்வளவு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்பவும் அதிகமா இருக்குது படம். அப்படிலாம் இல்லை ப்ரோ, எப்படின்னாலும் கொஞ்சம் ஒரு இதாக சொல்கிறாங்க, உள்ளே போய் பார்ப்போம் பயிரமாக. ஆமாம் சார், ஒரு என்ன கவனம் சொன்னால் எல்சிஓ தான். இந்த படம் எனக்கு தெரிஞ்சது பயரமா தான் சார், பயரமா இருக்கும். டைலர்ல பார்த்து பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்றது, நம்ம என்ட்ரி தான், என்ட்ரி டைலாக் தான் பயரமா இருக்கு, வேற மாதிரி தலைவன் டைலாக் தான். அப்படி என்ன சொல்றது, பார்த்தோன்னே என்ன ப்ரோ பார்த்தோன்னே கை காலெல்லாம் ஓடல, அப்படி இருக்கு பயரமா இருக்கு, பயரமா மரணமா வெயிட் பண்ணிருக்கோம். தியேட்டர்ல போய் தெரிக்க வரோம் ப்ரோ, தெரிக்க விட்டு வந்து சொல்றோம் ப்ரோ. நாங்க பயரமா நாங்க கள்ளக்குறிச்சி ப்ரோ, கள்ளக்குறிச்சிலே. ஆமா ப்ரோ, நாங்க வந்து கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சில இருந்து நாங்க வந்திருக்கோம். சும்மா இல்ல, இங்க சும்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
ஆமா ப்ரோ, அதுக்குனே ப்ரோ ப்ரோ வேகமா எக்கச்சக்கமா வந்திருக்கோம் ப்ரோ நாங்க. எங்களுக்கு ரொம்ப இது ப்ரோ. என்னன்னா என்ன சொல்லுது, சும்மா சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க, சரகடிச்சு தான் வந்திருக்கோம். என்ன ஒண்ணா, நாங்க ஆடுனா சரகடிக்க மாடுனா ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால இதுக்குனே சரகடிச்சு வந்திருக்கோம் ப்ரோ. கயிறு கட்டியிருக்கேன், இருந்தாலும் வேலையாவாது வைப். ஆமா சார், எனக்கு வைப்போட அப்படியே பயரமா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரோஹின் தேட்டருக்கு போனோம் போன வாட்டியே, இப்போ வந்து அங்கே இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால இங்கே எங்கேயோ ஒன்று கிடைச்சா சரி, நம்ம தலைவனை பார்த்தா போதும் தளபதி, அவ்வளோதான்.